சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி சிந்துவிற்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் விசாரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவி சிந்து வாலிபால் வீராங்கனை ஆவார். 2020 ஆண்டு வரை பள்ளி அளவில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாலிபால் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை பெற்ற இந்த விளையாட்டு வீராங்கனை 2020 டிசம்பர் மாதம் தன் வீட்டின் அருகே இருந்த ஒரு வீட்டின் மூன்றாவது மாடியில் தன்னுடைய தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கால் தவறி கீழே விழுந்து கை கால் முறிந்தது. தாழ்வாய் பகுதியிலும் கடுமையான முறையில் அடிபட்டு பற்களும் கொட்டியது. அந்த அளவிற்கு அவரால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. உயிருக்கு போராடும் நிலையில் கொரோனா காலகட்டத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருடைய உயிரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து காப்பாற்றினார்கள். என்றாலும் மாணவி சிந்துவால் எழுந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அவரால் படுத்த நிலையில் மட்டுமே இருக்க முடியும். அதையும் கடந்து நடைபெற்று முடிந்த 12 பொதுத் தேர்வில் மாணவி சிந்து அவர்கள் படுத்த நிலையிலிருந்தே உதவியாளர் உதவியுடன் எழுதி முடித்திருந்தார். தமிழக அரசு சார்பில் மாணவி சிந்து அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து தேர்வு கூடத்திற்கு செல்வதற்கு 108 அவசர ஊர்தியும் வழங்கப்பட்டிருந்தது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக மாணவி சிந்துவை சந்தித்து அவருக்கான இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் தேர்வு காலத்தில் அந்த மாணவியை சென்று சந்தித்தார், அவர் சற்று பதற்றப்பட்டு விடுவார் என்பதால் 12 பொதுத் தேர்வு முடிவடைந்த நிலையில் இன்று திடீரென சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவி சிந்துவை நேரில் வருகிறது என்று பார்த்தறிந்திருக்கின்றார். சிந்தவர்களுக்கு 3 வகையிலான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக உட்டுறுப்பு சிகிச்சை என்று சொல்லப்படக்கூடிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மட்டுமல்லாமல் தாழ்வாய் பகுதியில் பற்களை சீரமைப்பதற்கான சிகிச்சையும் ரத்த குழாய் தொடர்பான சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த சிகிச்சை முறை குறித்து முதலமைச்சர் அவர்கள் நேரில் கேட்டறிந்தார். மேலும் மாணவி சிந்துவுடைய அப்பா அவர் வந்து வீதி வீதியாக சென்று தேநீர் கடை நடத்தக்கூடியவர், வீதி வீதியாக சென்று தேநீர் விற்பனை செய்து வரக்கூடியவர் இருசக்கர வாகனத்தில். அவருக்கும் தற்பொழுது இதே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒரு கடை வழங்கி ஓராண்டு காலம் இலவசமாக அந்த கடையை சிந்துவினுடைய தந்தை நடத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு அந்த ஆணையினை வழங்கியிருக்கின்றார். சிந்துவுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்கள் விரைந்து அவரை எழுந்து நடக்க செய்யும் விதமாக சிகிச்சை வழங்க வேண்டும் என்று மருத்துவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். விஷ்ணுபிரியா, விவரங்களுக்கு நன்றி. ராஜகுமரன்.